ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா டிப்டாப்பாக பண்ணுறாரு, ஆனால் ரோட்டில் எல்லாருக்கிட்டையும் கெட்டவர் சொல்லி ஏசுறாரு, அடிக்கிறாரு. அவர் என்ன பண்ணானே தெரிலன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ அவர் ஏற்கனவே அடித்தது நம்ம கன்னத்தில் இன்னும் வலிச்சுட்டு தான் இருக்குது. அவருக்கு பதிலுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி நம்ம வேற மனசில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாமே ஆஃப் ஆகிட்டு இப்போ எதுவுமே சால்வ் ஆகலை, பிரச்சனை அப்படி தான் இருக்குது. ஏன்னா மனசில் அவங்களுக்கு நிம்மதி ஆகிட்டுது. அந்த ரெண்டு குழந்தைகளை என்னன்னு சொன்னால் அந்த கம்பார்ட்மெண்ட்டை உண்டு இல்லைன்னு பண்ணிக்கிட்டு அங்கே ஓடுறதும் இங்கே சாடுறதும் அடுத்தவங்களுடைய பொருளை இழுத்து போடுறதும் ஒரு இடத்துல உட்காரல. அந்த தகப்பனார் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் சரியாக கண்டிக்கிற மாதிரி தெரில. ஒரு தகப்பனார் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேண்டாமான்னு சொல்லி கடைசியில் அவர் மனம் உடஞ்சி ஒருத்தர் வந்து கேட்குறாரு தாப்பு. ஏன் உங்கள் பிள்ளைகள் இப்படி உங்கள் கண்முன்னால் தானே இப்படி தகராறு பண்ணிகிட்ருக்கு, இந்த பிரச்சனைகள் பண்ணிகிட்ருக்கு, நாங்கள் கண்டித்தா நல்லா இருக்குமா, நீங்கள் தானே கண்டிக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் போதுமான வயசு ஆகலை. அது அந்த பிள்ளைகளுடைய தாயார், அதை என்னுடைய மனைவி அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாடி வந்து அவங்களுடைய மார்ச்சரியில் இருக்குது, அதை வாங்கிறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு அது சொன்னால் புரியுமா புரியாதான்னு தெரில அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னாச்சுன்னு சொன்னால் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுடைய நிலைமையெல்லாம் அப்படியே தலையில மாறிப்போச்சு. இப்போ அந்த பிள்ளைகளை என்னென்னு சொன்னால் அதுக்கப்புறமும் அது அது என்ன சேட்டைகள் பண்ணிகிட்டு இருந்தோ அதே சேட்டைகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்குது. அது அது பாட்டு ஓடுது, இப்போ இழுக்குது போடுது. நாமளாவது அந்த பிள்ளைகளை ரெண்டு அடி அடிச்சிருவோமாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேகம் இருந்தது. இப்போ அது எது பண்ணுறதுமே அதுகளுக்கு சேட்டையாக தெரில. ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரி, மன கஷ்டத்தோட ஒரு ஞானியை பார்த்து ஆறுதல் அடைகிறதுக்கா போகிறாரு. சாமி எனக்கு படுத்தா தூக்கமே வரல, பல நாட்களாச்சு நான் தூங்கின்னு சொல்லி போகிறாரு. அப்போ அந்த ஞானியுமே வந்து சரிப்பா உனக்கு நம்ம உனக்கு இன்றைக்கி உனக்கு இன்றைக்கி ரெஸ்ட் எடு, நீ கஷ்டப்பட்டு களைப்பாக வந்திருக்கா, நாளைக்கு நாம் பேசிக்கிடலாம் சொல்லி அவருடைய பெட்ரூமில் கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறகு வந்து அந்த பெட்டிலேயே அவர் படுத்து நல்லா நிம்மதியாக தூங்குறாரு. அவர் தூங்கின பெட்டுக்குள்ளே இருந்து பிறகு அந்த ஞானி வந்து ஒரு பாம்பை உருகி எடுத்துகிட்டு போகிறாரு. பிறகு அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் அந்த பாம்பை உருகி எடுத்துகிட்டு போன பிறகு அதுக்கப்புறம் அவருக்கு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறார். புரண்டு படுத்தாலும் பாம்பு தான் முன் நெளியுதோன்னு நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு அசைவும் அவருக்கு பாம்பை தான் நினைவுபடுத்தி ராத்திரி முழுசும் தூக்கம் இல்லாமல் விட்டா விட்டா விழிச்சிட்டு இருக்கிறார். அப்போ மறுநாள் கேட்குறார் அந்த ஞானி கேட்குறாரு, நல்லா தூங்கினியாப்பான்னுட்டு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்ன எப்போ வந்து உங்கள் பாம்பை எடுத்துகிட்டு போனீங்களோ அதுலேருந்தே தூக்கம் போச்சுது, அது வரைக்கும் நிம்மதியாக தான் தூங்கிட்டு இருந்தேங்கிறாரு. அப்போ தான் ஞானி கேட்குறாரு, இப்போ உன்னுடைய தூக்கம் கெட்டு போனதுக்கு காரணம் பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்குறாரு. அப்போ பாருங்கள் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே அந்த பாம்பை பற்றிய நினைவு இருக்கிறது தான் அங்கே பிரச்சனையாக இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் தூக்கம் நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியிலையுமே பிரச்சனை இல்லாத தன்மை இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கிடுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணம் சொன்னோம், அதாவது 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனையே இல்லாமலும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம வந்து இது சாதாரணமாக இருக்குது, அதான் பிரச்சனையே இருக்காது, ஆனால் வந்து மனசு வந்து பரிதை வச்சுக்கிட்டே இருக்கும், இது வந்து எல்லாருக்கும் காமன். இப்போ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிம்மதியாக இருக்க முடியுமா? பிரச்சனைகளே இருக்குது, பிரச்சனைகளுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் மனசுலையும் வேதனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கீங்க, ஒரு 10 வருஷம் வெளிநாட்டில் தங்கியிருக்கிறீங்க, உங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து சொந்த நாட்டுக்கு வாரீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், சரி நம்மளுடைய பழைய நண்பர்களெல்லாம் பார்ப்போமே நீட்டு சொல்லி உங்களுக்கு தோணுது. அப்போ நீங்கள் அப்படியே காலையில் சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து யாராவது நம்ம பழைய நண்பர்களை பார்க்கலான்ன மாதிரி பஜாரில் வாரீங்க.
அப்போ உங்களுடைய பழைய நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு ஏத்தாப்பில் வராரு, நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு போல் நீ நினைக்கிற அளவுக்கு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் போகணுன்னா ஆசையாக எப்பா நல்லா இருக்கியாப்பா நீ சொல்லி அவரை போய் கேட்குறீங்க. அவர் என்ன பண்ணாரோ பழாருன்னு உங்கள் கன்னத்தில் அரைஞ்சி கட்டவரத்து சொல்லி ஏசுகிறார். உங்களுக்கு என்னன்ட்டு ஒன்றும் ஓடலை, என்னடா நம்ம என்ன கேட்டோம் என்ன பண்ணோம் இப்படி இந்த மாதிரி படுத்துறாரன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப தடுமாறிடுறீங்க. தடுமாறி அவர் தப்பி உடனா போதுன்னு சொல்லி வேறு திசைக்கு ஓடிடுறீங்க. போகிற திசையில் இன்னொரு நண்பர் ஏத்தாப்பில் வர்றாரு, பழைய நண்பர் தான். இப்போ அவரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறக்கு பயமாக இருக்குது, இவர் என்ன பண்ணுவாரோன்னு தெரில. ஆனால் அப்போ அவர் வந்து உங்களை கட்டி பிடிச்சி நல்லா இருக்கியாப்பான்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்துகிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், அந்த பழைய உங்களை அடித்த நண்பரை பற்றி அவர் சொல்கிறார், அந்த நண்பர் தெரியுமாப்பா, இப்போ ஒரு நம்ம நண்பர் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு 2 மாதமும் மைண்டு டிஸார்டரில் இருக்கார், தேவையில்லாதபடி ட்ரெஸ் எல்லாம் நல்லா டிப்டாப்பாக பண்ணுறாரு, ஆனால் ரோட்டில் எல்லாருக்கிட்டையும் கெட்ட வரச்சொல்லி ஏசுகிறாரு அடிக்கிறாரு, அவர் என்ன பண்ணனே தெரிலன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ அவர் ஏற்கனவே அடித்தது நம்ம கன்னத்தில் இன்னும் வலிச்சிக்கிட்டு தான் இருக்குது, அவருக்கு பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு சொல்லி நம்ம வேற மனசில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாமே ஆஃப் ஆகிட்டு இப்போ எதுவுமே சால்வ் ஆகலை, பிரச்சனை அப்படி தான் இருக்குது. ஆனால் மனசில் உங்களுக்கு நிம்மதி ஆகிட்டுது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு இளம் வயசில் உள்ள ஒரு தகப்பனார் 2 சின்ன குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கிறார். ஒரு குழந்தைக்கு 4 வயசு இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு 5 வயசு இருக்கும். அந்த 2 குழந்தைகளை என்னென்னு சொன்னால் இந்த கம்பார்ட்மெண்ட்டை உண்டு இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கு, அங்கே ஓடுறதும் இங்கே சாடுறதும் அடுத்தவங்களுடைய பொருளை இழுத்து போடுறதும் ஒரு இடத்துல உட்காரல. அந்த தகப்பனார் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் சரியாக கண்டிக்கிற மாதிரி தெரில, ஏதோ கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிறாரா, நான் இருந்தாலும் கட்டுப்படுத்தலை. அப்போ கூட பிரயாணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொந்தளிப்பாயிருது, என்னடா பிள்ளைகள் இந்த சேட்டை பண்ணதை ஒரு தகப்பனார் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேண்டாமான்னு சொல்லி கடைசியில் அவர் மனம் உடைஞ்சி ஒருத்தர் வந்து கேட்குறாரு தகப்பனார்கிட்ட, ஏன் உங்கள் பிள்ளைகள் இப்படி உங்கள் கண் முன்னால் தானே இப்படி தகராறு பண்ணிகிட்ருக்கு, இந்த பிரச்சனைகள் பண்ணிகிட்ருக்கு, நாங்கள் கண்டித்தா நல்லாயிருக்குமா, நீங்கள் தானே கண்டிக்கணும் சொல்லி ஒருத்தர் மட்டும் முறையிடுறார். அப்போ அந்த தகப்பனார் சொல்கிறார், இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் போதுமான வயசு ஆகலை, நம்ம சொல்கிறத எந்த அளவுக்கு எடுத்துக்கிடுவாங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்கங்கிறது எனக்கே தெரில, இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோங்கிறதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அது அந்த பிள்ளைகளுடைய தாயார், அதான் என்னுடைய மனைவி, அவங்க வந்து ஒரு கல்லூரியில் பேராசிரியை, அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு நார்த் இந்தியாவுக்கு டூர் போயிருந்தாங்க. போகிற இடத்துல வந்து ஒரு மாணவி வந்து ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டா, அவளை காப்பாற்றுற முயற்சியில் என்னுடைய மனைவியும் அதில் அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாடி வந்து அவங்களுடைய மார்ச்சரியில் இருக்குது, அதை வாங்கிறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு அது சொன்னால் புரியுமா புரியாதானே தெரில, ஆனால் இருந்தாலும் சரி வேறு வீட்டில் விட்டுட்டு தனியாக விட்டுட்டு வர முடியாது, அதனால் நாங்கள் கூட்டிகிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னாச்சுன்னு சொன்னால், அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுடைய நிலைமையெல்லாம் அப்படியே தலையெல்லாம் மாறிப்போச்சு. இப்போ அந்த பிள்ளைகள் என்னென்னு சொன்னால், அதுக்கப்புறமும் அது என்ன சேட்டைகள் பண்ணிகிட்டு இருந்தோ அதே சேட்டைகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்குது, அது பாட்டு ஓடுது இப்போ இழுக்குது போடுது. இப்போ அது வரைக்கும் என்னென்னு சொல்லி சொன்னால், நாமளாக அந்த பிள்ளைகளை 2 அடி அடிச்சிருவோமாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேகம் இருந்தது. இப்போ அது எது பண்ணுறதுமே அதுகளுக்கு சேட்டையாகவே தெரில. அந்த நிலைமையில் சூழ்நிலையில் எந்த மாற்றமே இல்லை, ஆனால் மனசில் வந்து அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்போ மனதில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் வந்து அந்த மாற்றத்துக்கு காரணமாக இருக்கு.
இப்போ இதே மாதிரி தான் நினைச்சோம்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில் பார்த்தா அந்த பிரச்சனைகள் வந்து இது சால்வ் பண்ண முடியுமாங்கிற மாதிரி அவ்வளவு டெக்னிக்கலாக அவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக எப்படி எல்லாமோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த மாதிரி ஒரு தீர்வும் இருக்குது.